ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேன் கார்ட் அக்னாலஜ்மெண்டை வந்து எப்படி ரீஜென்ரேட் பண்ணி எடுக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் நியூ அப்ளிகேஷனாக இல்லை வந்து கரெக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நியூ அப்ளிகேஷன்னா மேலே பார்த்தீங்கன்னா நியூ பேன் இருக்குறீங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்ல அக்னாலஜ்மெண்ட் ரிசிட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சிங்கன்னா போடலாம். இல்லை அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோடில் போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ தான் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அது அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதில் அப்ளிகேஷன் நம்பர் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் நம்பர் வந்து மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரீஜென்ரேட் அக்னாலஜ்மெண்ட் வரும். ஓகேங்களா? ரீஜென்ரேட் அக்னாலஜ்மெண்ட் கிளிக் பண்ணிட்டு அதில் அப்ளிகேஷன் நம்பர் வந்து பேஸ்ட் பண்ணுறோம், கண்ட்ரோல் வி. ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்னாலஜ்மெண்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இது அக்னாலஜ்மெண்ட் வருது, நம்ம ப்ரிண்ட் கொடுத்துறோம். ப்ரிண்ட் கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு காப்பியும் நம்மளுக்கு ஒரு காப்பியும் வந்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இன்கேசஸ் இதுவே வந்து உங்களுக்கு சிஎஸ்எஃப்பாக இருந்துச்சுன்னா சிஎஸ்எஃப்பில் ரீஜென்ரேட் போயிட்டு அதே மாதிரி அக்னாலஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் பட்டையும் இல்லைனா டாக்குமெண்ட் அப்லோடில் இருக்கும் பார்த்துக்கோங்க. இல்லைனா ஆல் ரிஜிஸ்டர் கேசஸில் பார்த்தீங்கன்னா கூப்பன் நம்பர் இருக்கும், அதை செக் பண்ணி என்ட்ரி பண்ணி ரெசிப்ட் எடுத்துக்கோங்க. இதோட வீடியோ முடிச்சு லைக் கமெண்ட் அண்ட் ஷேர்.